நற்பவி 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 பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. எல்லோரும் மீன்பற்றுப்பதுவே இல்லாமல் வேறொன்று ஏன் பராபரமே. இந்த நாள் இனி நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக மேட்டும். நற்பவி மேஜிக் பிகின் நவ், டிவைன் மேஜிக் பிகின் நவ், சர்க்குரு மேஜிக் பிகின் நவ், உல்ஃப் மேஜிக் பிகின் நவ், கணக்கண்டையார் மேஜிக் பிகின் நவ், நற்பவி நம்பிராஜன் மேஜிக் பிகின் நவ். ஸோ வந்து எண்கள் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை வந்து இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றல் மூலமாக சித்தி செய்து கொள்ளலாம். நமக்கு வந்து பணம், புகழ், அந்தஸ்து, ரிலேஷன்ஷிப்பு, சொத்து சேர்க்கை, இன்னும் வந்து நோய்க்கு தீர்வு, இது மாதிரியானது எல்லாமே வந்து கிரிகோரியன் அண்ட் கிராபோய் நம்பர்ஸ், ஏஞ்சல் கோட்ஸ், சாக்கர் கோட்ஸ், டிவைன் கோட்ஸ் அப்படிங்கிற இது மூலமாக கிடைக்கும். அந்த வகையில் நாம் இப்போ பார்க்க போகிறது 7183 0584 7183 0584 இது வந்து லக்ஸூரியஸ் லைஃப், செல்வச் செழிப்பான வாழ்க்கை நமக்கு கிடைப்பதற்காக நாம் ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டு, தெய்வீக சங்கல்பம் வச்சுக்கிட்டு இந்த எண்ணை எழுதுவதால் நம் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு கண்டிப்பாக ஏற்படும். பொதுவாகவே வந்து நம்ம ஏழையாக பிறக்கிறது நம்ம தப்பு கிடையாது, ஆனால் ஏழையாகவே சாவது அல்லது ஏழையாகவே மறைவது அப்படிங்கிறது வந்து அப்போ நம்ம அதுக்கு காரணம் நாம் தான். ஸோ வந்து பிறந்தால் நாம் வந்து செல்வத்தை அனுபவிக்க வேண்டும். அது செல்வம்னா சாதாரண செல்வமாக இல்லை, ஒரு இந்திர வாழ்க்கை, ஒரு குபேர வாழ்க்கை, அது மாதிரி தேவேந்திரன் மாதிரி வாழக்கூடிய வாழ்க்கை, குபேரனை போல வாழக்கூடிய வாழ்க்கை. அப்போ குபேரனோட அழகாபுரி அப்படிங்கிறது அவ்வளவு செல்வச்செழிப்பாக இருக்கும், நவரத்னங்களும் எல்லாமே அங்கே வந்து தங்கம்லாம் கொட்டி கிடக்கும். அப்போ அதை மாதிரி நம்ம வந்து ஏன் வந்து அம்பானியால் மட்டும்தான் முடியுமா, அதானியால் மட்டும்தான் முடியுமா, இல்லை மற்ற செலிபிரிட்டிஸால் மட்டும்தான் முடியுமா, நம்மளால் முடியாதா அப்படிங்கிற கேள்வியே எழும்பக்கூடாது. நம்மால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி அப்படிங்கிற அந்த பாடலே நமக்கு வந்து ஒரு சக்தியான வைப்பை கொடுக்கக்கூடியது, பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கக்கூடியது. ஸோ அனைத்து சகோதரர்களும் சகோதரிகளும் இந்த எண்ணை வந்து எழுதுங்கள். செல்வச்செழிப்பு மிக்கவர்களாக நீங்கள் உங்களையே மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு இது உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை அளிக்கும், உற்சாகத்தை அளிக்கும், புத்துணர்ச்சியை அளிக்கும். நமக்கு வந்து கவலைகளை நீக்கக்கூடிய விஷயங்களை பணம் தான் தரும். பணத்தை கொண்டு எதை வேண்டுமானாலும் வாங்கலாம், உயிரை தவிர மற்ற எல்லாவற்றையுமே வாங்கக்கூடிய அளவுக்கு பணம் வந்து இன்றைக்கி பத்தும் செய்யும், பாதாளம் முறை பாயும் அப்படிங்கிறதெல்லாமே இருக்காது. உண்மையும் கூட பணத்துக்கு தான் எல்லாருமே வந்து அடி பண்ணிவாங்க. அந்த அளவுக்கு பதவி, பட்டம், பணம், பணம் வந்துடுச்சுன்னா பணத்தை கொண்டு நம்ம பதவியை வாங்கலாம், பட்டத்தை வாங்கலாம், நாம் இந்த நாட்டை ஆளக்கூடிய விஷயங்களை கூட செய்யலாம். அதுக்கு லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாதிக்கணும். ஸோ வந்து கோடியில் சம்பாதிக்கிறது ஒன்றும் வந்து பேராசை கிடையாது. எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகணும், எல்லாருமே லட்சாதிபதி ஆகணும், எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். இது எவ்வளோ தடவை எழுதலாம் அப்படின்னா இன்ஃபினிட்டி டைம்ஸ். இதுக்கு வந்து இத்தனை தடவை மினிமம் மேக்ஸிமம் கிடையாது. சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், யூ கேன் சூஸ் அட் யுவர் ஓன் ஸ்டெப்ஸ். ஸோ வந்து தினசரி எழுதுங்க. ஏன்னா எவ்வளோ தடவை எழுதணும், எவ்வளோ நாள் எழுதணும் அப்படிங்கிற கேள்விகள்லாம் வரும். அந்த கேள்விகளுக்கு விடை நம்ம லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்கிற வரைக்குமே அதை எழுதிட்டே இருக்க வேண்டியதான். அதே மாதிரி பச்சை கலர் பென் யூஸ் பண்ணுங்கள். எப்போவுமே பண தேவைக்கு வந்து பச்சை தான். சம்டைம்ஸ் சில நம்பர்ஸ் வந்து ப்ளூ கலரில் எழுத வேண்டியது வரும், சம்டைம்ஸ் ரெட் கலரில் எழுத வேண்டியது வரும். அது அந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு சொல்லுவேன். இந்த இதை வந்து பச்சை கலர் பென்னில் எழுதுங்க. லாங் சைஸ் நோட்டில், அன்ரூல்டு நோட்டில் எழுதுங்க. இந்த நம்பரை எழுதி ஒரு சர்க்கிள் போட்டிங்கன்னா எனர்ஜி சர்க்கிள், எனர்ஜி சர்க்கிள் வந்து உடையக்கூடாது, எனர்ஜி சர்க்கிள் கோணல் மாணலாக இருக்கக்கூடாது. சர்க்கிள் வந்து ஒரு கேம்பஸ் வச்சோ அல்லது வளையல் வச்சோ போட்டு அதுக்குள்ளே எண்களை எழுதுங்க. அதுவும் ஒரு தடவை எழுதினாலே போதும், இல்லை சர்க்கிள்குள்ளே ஒரு கொச்ச கொச்ச கொச்சோன்னு அசிங்கமாக இருக்கக்கூடாது, பார்த்தா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த யூனிவர்ஸுக்கு வந்து அது பிடிக்கும். ஸோ வந்து நம்ம அதில் போய் கஞ்சத்தனம் பண்ணுறது, கருமித்தனம் பண்ணுறது, சில்லறைத்தனம் பண்ணுறதுங்கிற மாதிரி
ஒரே சில பேர்லாம் வந்து நோட்டில் எழுதுனத வந்து எனக்கு சம்டைம்ஸ் இதுக்கு சரியா அது சரியானலாம் கேட்குறது உண்டு. அப்போது அந்த எண்களுக்கு நான் வகுப்பெடுத்தேன். அப்போவுமே நான் வந்து எது எது டூஸ் எது டோன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லியிருந்தேன். அப்போது நீங்கள் வந்து நல்லா வந்து ஒரு வாஸ்டான நோட்டில் கொஞ்சம் கேப் விட்டு ஸ்பேஸ் விட்டு எழுதுங்க. ஸ்பேக்ஸ் மேக்ஸ் யூ கான்ஃபிடென்ட் அண்ட் ஆல்சோ ஸ்ட்ரென்த். ஸோ இது மாதிரி நிறைய எண்கள் இருக்குது. வாட்டர் சார்ஜிங் மெத்தட், பில்லோ மெத்தட், அதுக்கப்புறமா வந்து பலூன் மெத்தட், இன்னும் வந்து பஞ்சபூத தத்துவங்கள் இதை வந்து பயன்படுத்தி இந்த எண்களை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்யுங்க. எழுதி வச்ச நோட்டை உங்கள் தலையணுக்கடியில் வச்சு படுக்கிறது தான் பில்லோ மெத்தட். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த எண்களை எழுதுவதாலும் இதை சாண்ட் யூ கேன் சாண்ட் இட் யூ கேன் ரைட் இட் இன் யுவர் பாடி லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் இந்த லெஃப்ட் சைடு நீங்கள் வந்து உங்களுடைய நாடி துடிப்பு வருகிற இடத்துல ஒரு தடவை எழுதினாலே போதுமானது. அழிஞ்சிடுச்சுன்னா திரும்ப எழுதுங்க, அவ்வளோதான். நோட்டில் எழுதுறது தான் கவுண்டிங்லாம் கிடையாது. நம்ம உடம்பில் எழுதுவது ஒரு முறை எழுதினாலே போதுமானது. நம்ம ரப் பண்ணிட்டோம் அழிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும் திரும்ப வந்து எழுதிக்கலாம். ஆனால் அந்த டே ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக பிரமாதமாக வேலை செய்யும். வீட்டில் வந்து நீங்கள் சவுத்துலலாம் வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் போட்டு கூட எழுதலாம். உங்கள் பாடியிலே நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு கூட எழுதலாம். எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்கட்டும். எல்லோரும் செல்வ சீமான் ஆகட்டும், செல்வந்தர்களாகட்டும், செல்வ சீமாட்டி ஆகட்டும். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் நிறைய விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். எண்களை பற்றிய அடுத்தடுத்த வீடியோஸை நாம் பார்ப்போம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.